பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் நம்ம கேட்குற போது சரிதானே, எல்லா மதம் சார்பற்ற முறையில் வந்து ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது சரிதானே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை நமக்கு பார்த்த உடனே என்ன தெரியும்னா, எல்லா பேருக்கும் எமன் முற்போக்காக யோசிக்கிறவங்க கூட தெரியும் வந்து. ஆனால் வந்து என்னென்னா, இந்த அரசை நம்ம முதல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்பொழுது ஒரு சோசியலிஸ்ட் அரசு உண்மையிலேயே இந்த மக்களுக்கான அரசு உருவாக்கப்படுகிறதோ, அப்போது ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் அது எல்லா மக்களுக்கும் நலன் பயப்பதாக இருக்கும். ஆனால் இது போன்ற இந்துத்துவ சக்திகள், பாசிச சக்திகள் ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா முதல் பெண்களுக்கு எதிராக இருக்கணும். நான் குறிப்பாக சொல்கிறேன், நான் இந்த ஆர்எஸ்எஸ் பாசிச கொள்கை என்பது, மனுஷ ரீதி கொள்கை என்பது வெறுமனே வந்து பார்ப்பனர்களில் கூட பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு எதிரானது, எல்லா பெண்களுக்கும் பார்ப்பனர்களைச் சேர்ந்த பெண்கள் கூட இது எதிரானது. அப்போ அது மாதிரி தான் பொது சிவில் சட்டம் என்பது இவர்கள் கொண்டு வந்தால் பெண்களுக்கு எதிராக இருக்கும், சிறுபான்மைகளுக்கு எதிராக இருக்கும், அவர்களுடைய பழமைவாத கருத்துகள், அந்த பழமைவாத கருத்துகளையும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் அவர்கள் பாசிசத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தான் புது சிவில் சட்டமாக வருமே தவிர, இது என்னமோ எல்லா மக்களுக்கான புது சிவில் சட்டம் என்பது நம்ம வந்து பார்க்குற பார்வையே தவறு அப்படின்றத புரிந்து கொள்ள. யார் அந்த சட்டத்தை உருவாக்குறாங்களோ அவர்களுடைய மண்டையில் என்ன இருக்கோ நீ தெரியும் உங்களுக்கு. எல்லா சாதாரண குழந்தைய கூட சொல்லுவாங்க, ஆயத்தர்தான் போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த கட் மேலே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய பிரதமர்லேருந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர் வரைக்கும் தெரியும். அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வாய திறந்தா போய் பேசுறாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்க தெரிஞ்சேதான் போய் பேசுறாங்க, தெரியாமலாம் போய் பேசல. ஒரு சிலர் வேணா தெரியாம போய் பேசலாமே தவிர, அவர்கள் திட்டமிட்டே வந்து ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து பேசினா அது உண்மையாக மாறுன்ற மாதிரியான ஒரு கருத்தை கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே பொது சிவில் சட்டம் என்பது ஒரு மக்களுக்கான அரசு, சோசியலிச அரசு உருவாகும் போது மட்டும்தான் அவர்களுக்கான சட்டத்தை கொண்டு வர முடியுமே தவிர, அதை விட ஒரு பக்கமாக யோசிக்கக்கூடிய, ஒரு பக்கமாக சிந்திக்கக்கூடிய, பெருமுதலாளி வர்க்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய, தலித் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு பொழுதும் மக்களுக்கான ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியாது. அப்படி அவர்கள் கொண்டு வந்தால் முழுக்க முழுக்க இந்துத்துவா மனுஷரீதி அடிப்படைவாதத்தை கொண்டு வரக்கூடியதாகத்தான் இருக்கும். நமக்கே தெரியும், ஆப்கானிஸ்தானில் கூட இன்னைக்கு நம்ம என்ன பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாதுன்றான், பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். இது போன்ற நபர்கள் இப்படி இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதனால் இவர்களை ஒரு பொழுதும் பொது சிவில் சட்டம்ன்ற பேரில் வந்து ஆதரிக்க முடியாது அப்படின்றத எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு.